தொடங்கும் செயல்கள் எதுவாயினும் இலகுவாக வெற்றிலையில இந்த மாதிரி கொஞ்சம் கற்கண்டு கட் அமாவாசை திதி வரக்கூடிய ஒரு பதிவு ஆகையால பெண்களே, நீங்க இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து பயனடைய தவற. வணக்கம். சிலர் எவ்வளவு நேர்மையாக உழைத்தாலும் பணம் சேர்வதே கிடையாது, ஏன் நம்மிடம் பணம் சேர்வதே இல்லை என்ற கேள்வி பலர் மனதில் எப்பொழுதும் இருக்கும். பணம் குறையாமல் நம்மிடம் இருக்க என்ன செய்ய வேண்டும்? பணத்திற்கு அதிபதி குபேரர். அவரை வணங்க செல்வம் சேர்ந்து கொண்டே போகும். இப்போது செல்வம் சேரும் ரகசியத்தை பற்றியான தகவல்களை பார்ப்போம். எப்பொழுதும் யாரிடம் பணம் கொடுக்கும்போது என்றாலும் இடது கையால் கொடுக்கக்கூடாது, எப்பொழுதும் வலது கையையே உபயோகப்படுத்த வேண்டும். பணத்தை பிறரிடம் வழங்கும் போது தலைப்பகுதியை நம் பக்கம் வைத்தபடி வழங்கி பிரியாவிடை தர வேண்டும். வாடகை, பலசரக்கு என பணத்தை பிறருக்கு வழங்கும் போதெல்லாம் சீக்கிரம் வேறு வழியில் என்னிடம் வந்து சேர் என பிரியாவிடை கொடுத்து அனுப்புங்கள். எப்பொழுதும் உங்கள் பணப்பெட்டி, பணப்பை போன்றவற்றை காலியாக வைத்திருக்க கூடாது. குறைந்தபட்ச தொகையை அதில் எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். இருப்பு தொகை, அதாவது குறிப்பிட்ட தொகை இருக்கும் போதே செலவை நிறுத்திவிட வேண்டும். நாள்தோறும் கண்கள் பணத்தை பார்த்து கொண்டே இருக்கும் வகையில் பசுமையை பராமரிக்கவும். தூய்மையற்ற இடத்திற்குள் திருமகள் நுழைய மாட்டாள். வீடு, அலுவலகம், பணப்பை என செல்வம் புழங்க வேண்டிய இடங்களை எப்போதும் தூய்மையாக பராமரித்து கொள்ளவும். வணிகத்தை, தொழிலை, அலுவலக பணி என எல்லாவற்றையும் மன மலர்ச்சியுடன் செய்யுங்கள். சிரிப்பவர்களை பார்த்தே செல்வலட்சுமி வருகிறாள். அத்துடன் குபேரலிங்கம் படத்தை பாக்கெட்டில் வைத்து கொள்ளுங்கள், வருமானம் குறையாது. வெள்ளிக்கிழமைகளில் பூவும் காசும் சமர்ப்பித்து 108 குபேரன் போற்றியை சொல்லி குடும்பத்துடன் வணங்கி வந்தால் வருமானம் பெருகும். குபேர படத்தை வியாபாரம் செய்யும் இடத்திலும் வீடுகளிலும் வடக்கு நோக்கிய திசையில் வைத்து வெள்ளிக்கிழமை தோறும் வணங்கி வந்தால் அதிர்ஷ்டம் வீடு தேடி வரும் என்பது ஐதீகம். அது மட்டுமின்றி வீட்டில் பலவித ஊறுகாயை வைத்திருக்கவும். ஏனெனில் குபேரன் ஊறுகாய் பிரியர், எனவே பலவித ஊறுகாய் வைத்திருக்க குபேர சம்பத்து வருவது நிச்சயம். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம். இன்று சுபக்ருது வருடம், புரட்டாசி மாதம், 27 நாள், ஆங்கிலம் 14, அக்டோபர் 2022, வெள்ளிக்கிழமை, கிருஷ்ணபக்ஷம், தேய்பிறை. இன்று சதுர்த்தி திதி, அதிகாலை 4:14 வரை, பின் பஞ்சமி திதி. இன்று ரோகிணி நட்சத்திரம், இரவு 10:27 வரை, பின் மிருகசிரிஷம் நட்சத்திரம். இன்று மரண யோகம், இரவு 10:27 வரை, பின் சித்த யோகம். சூரிய உதயம் காலை 6:02. இன்று சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை மற்றும் மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம், காலை 10:30 முதல் 12 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் மாலை 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு, சூலம் பரிகாரம் வெள்ளம். இன்றைய சிறப்பு: இன்றைய வெள்ளிக்கிழமையில் குலதெய்வம், இஷ்ட தெய்வம், சுக்கர பகவான், லக்ஷ்மி நாராயணர் ஆகியோரை வழிபடலாம். இன்றைய ராசி பலன்: முதலாவதாக மேஷராசிக்காரர்கள், தாய் வழி உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. புதிய வேலை கிடைக்கும், தொழிலில் லாபம் அதிகரிக்கும். இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள், மனம் அமைதி பெறும் நடவடிக்கைகளில் ஈடுபடுவது அவசியம். யோகா, உடற்பயிற்சி, வழிபாடுகளில் ஈடுபடுங்கள். உங்கள் சிந்தனைகளை கட்டுப்படுத்தும் ஆற்றலை நீங்கள் பெற்றிடலாம். மனம்தான் வாழ்வின் நுழைவாயில், ஏனெனில் நல்லது கெட்டது எதுவும் மனதின் மூலமே வருகிறது. மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்கள், இன்று மகிழ்ச்சியான செய்தி ஒன்று கிடைக்கப்பெறுவீர்கள். இந்த மகிழ்ச்சியான செய்தி உங்களின் வருமானம் சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கலாம். இதனால் உங்களின் பொருளாதார நிலை அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கிறது. நான்காவதாக கடகராசிக்காரர்கள், உணவு கட்டுப்பாட்டுடன் உடற்பயிற்சியும் செய்து உடலை கட்டுக்கோப்பாக வைத்திடுங்கள். ஒவ்வாத உணவுகளை உண்ண வேண்டாம். பயணம் செய்து செலவு செய்யும் மனநிலையில் இருப்பீர்கள். இது வேலை விஷயமாக பயணமாகவும் இருக்கலாம், அல்லது குடும்பத்தாருடன் பயணம் செய்வதாகவும் இருக்கலாம்.
ஐந்தாவதாக, சிம்மராசிக்காரர்கள், இன்று உங்களுக்கு நிறைய நேரம் இருக்கும். உங்கள் உடல் நலனில் கவனம் செலுத்துவது அவசியம். உங்கள் ஆரோக்கியத்திற்காக சாப்பிடும் உணவுகளில் சற்று கவனமுடன் இருப்பது நல்லது. தொடர்ந்து உடற்பயிற்சி செய்வதால் உடல் வலிமை பெறும். ஆறாவதாக, கன்னிராசிக்காரர்கள், இன்று கோபம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இன்று உங்களுக்கு விரும்பத்தகாத ஒரு சில விஷயங்கள் நடப்பதனால் உங்களுக்கு மன உளைச்சலும் ஏற்படும். இன்று உங்களுக்கு ஏற்படும் கோபத்தை கட்டுப்படுத்த அவசியம் முயற்சி செய்தே ஆக வேண்டும். வீண் கோபத்தால் தேவையில்லாத இழப்புகளை சந்திக்க நேரிடும். வாழ்வில் முன்னேற புதிய வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய நாளை வழிபாட்டுடன் துவங்குங்கள். மனம் சாந்தமடையும். ஏழாவதாக, துலாம் ராசிக்காரர்கள், வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும். வியாபாரம் லாபகரமானதாக இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்களின் சுயரூபத்தை புரிந்து கொள்வீர்கள். நிதி நிலைமை சுமாராக இருக்கும். நிதி பிரச்சனைகள் சற்று குறையும். எட்டாவதாக, விருச்சிக ராசிக்காரர்கள், எந்த காரியத்தை தொட்டாலும் 2-3 முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். வாக்கு வன்மையால் எதையும் சாதிப்பீர்கள். பழைய நினைவுகளில் மூழ்குவீர்கள். பழைய எண்ணங்கள், பல யோசனைகள் அவ்வப்போது இன்று உங்கள் மனதில் தோன்றும். ஒன்பதாவதாக, தனசராசிக்காரர்கள், பெண்கள் குடும்ப விஷயம் பிறரிடம் பேச வேண்டாம். இன்றைய செலவில் வீண் செலவுகளை செய்யாதிருக்க முயற்சி செய்யுங்கள். கொண்டாட்ட மனநிலையில் இருப்பீர்கள். குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் செலவு செய்வதில் ஆனந்தம் கொள்வீர்கள். பத்தாவதாக, மகர ராசிக்காரர்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு முன்பு இன்று நன்கு யோசித்து செயல்படுவது நல்லது. அவர்களுக்கு உதவ சென்று அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. பதினொன்றாவதாக, கும்பராசிக்காரர்கள், நீங்கள் எடுக்கும் முடிவுக்கு எதிர்ப்பு இன்று கிடைக்கப்பெற வாய்ப்பு இருக்கிறது. அதாவது, நீங்கள் சொல்லும் சொல்லுக்கு எதிர்ச்சொல் இன்று வர வாய்ப்பு உள்ளது. எனவே இன்றைய நாளில் நீங்கள் பேசும்போது மிகுந்த கவனமுடன் இருப்பது நல்லது. உங்களுக்கு சரியாக தோன்றியது மற்றவர்களுக்கு அது தவறாக தெரியலாம். பன்னிரெண்டாவதாக, மீனராசிக்காரர்கள், இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களால் முடியுமா என்று யோசித்து கொண்டிருந்தீர்கள். ஆனால் இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இவ்வளவு நாளாக தடைப்பட்ட காரியங்கள் இன்று சுமூகமாகவே நடைபெறும். இதற்கு காரணம், உங்களை சுற்றி உள்ளவர்களிடம் இருந்து நல்ல ஆதரவான பதில் உங்களுக்கு வரும். உங்களிடம் திருப்தி காணப்படும். சரி வியூவர்ஸ், ஏதோ ஒன்றிற்காக, எவரோ ஒருவருக்காக எதிரில் இருக்கும் சந்தோஷத்தை இழந்து விடாதீர்கள். தொடர்ந்து ராஜ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.